வணக்கம் இன்வெர்டட் பேப்பிலாமோடய செகண்ட் பார்ட் வீடியோ இந்த காணொலியில் நம்ம மெயினாக ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது மெயினாக ஆப்ரேஷன் தான் சர்ஜரி செஞ்சால் தான் இது கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் அப்போ அட்மிட் செய்வோம் அட்மிட் செஞ்சு ஆப்ரேஷனுக்காக கன்சர்ன் வாங்குவோம் அந்த கன்சர்னில் என்ன ப்ராப்ளம்னு எழுதியிருக்கும் இன்வெர்ட்டட் பேப்லாம்னா எழுதியிருக்கும் அதே மாதிரி ஆப்ரேஷன் என்னன்னு எழுதியிருக்கும் ஆப்ரேஷன் என்னென்னா அந்த சைடில் கம்ப்ளீட்டாக தசை கம்ப்ளீட்டாக கழட்டணும் எந்த சைடில் போன் இன்வால்மெண்ட்டுக்கும் அந்த போனும் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் வெளியில் ஒரு மார்க்கும் ஒன்றும் இருக்காது எல்லாம் எண்டோஸ்கோப்பி வச்சு தான் செய்வோம் அதை அந்த அதே கன்சர்ன் பேப்பரில் ஆப்ரேஷனோட காம்ப்ளிகேஷன் சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு எழுதியிருக்கும் படித்து பார்த்து நீங்கள் சைன் பண்ணணும் பேர் எழுதணும் டேட் போடணும் விட்னஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்களும் செய்யணும் கூட இருக்கிற டாக்டர் நானும் வேறு யாராவது அவங்களும் சைன் பண்ணுவோம் இப்போது அதே டைமில் எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ளட் டெஸ்ட்டு உங்களுக்கு தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபிட் செஞ்சு தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையோ அந்த எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் ப்ளட் டெஸ்ட்டு வை கொண்டு போய் ஃபிசிஷனை காட்டணும் ஃபிசிஷனை காட்டி கிளியரன்ஸ் வாங்கணும் சப்போஸ் ஏஜ் ஜாஸ்தியாக இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தால் கார்டியாலஜி பார்க்கணும் புரோங்கியல் ஆஸ்மா மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் இருந்தால் பல்மினாலஜிஸ்ட்டை பார்த்து கிளியரன்ஸை வாங்கி அந்த எல்லா கிளியரன்ஸும் கொண்டு போய் அனஸ்தீஷியா டாக்டரை பார்க்கணும் மயக்கிற டாக்டர் அவங்களும் பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் செஞ்சு கிளியரன்ஸும் கொடுப்பாங்க அது முடிஞ்சிருச்சுன்னா மறுநாள் ஆப்ரேஷன்னா அன்றைக்கு நைட்டில் இருந்து பன்னெண்டு மணிக்கிலிருந்து ஒன்றுமே குடிக்கக்கூடாது ஒன்றுமே சாப்பிடக்கூடாது மறுநாள் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அநேகமாக கம்ப்ளீட்டாக பார்த்தா ஒரு மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் மெயின் மட்டும் சொல்கிறேன் இருந்து ப்ளீடிங் வர்றதுக்கு ரத்தம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு போய் போயிரு பத்து நாளுக்கு உள்ள ப்ளீடிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் எந்த பக்கம் ஆப்ரேஷன் செஞ்சிங்களோ வலது பக்கம்னா அந்த பக்கம் கண்ணில் இருந்து தண்ணி வர்றது கண்டினியூஸாக வர்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த திசை வளரது ரொம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ர்டா நம்ம ஆப்ரேஷன் செய்யும்போது கண்ணில் இருந்து அந்த கண்ணீர் வர்ற டியூப் டேமேஜ் ஆச்சுன்னா இப்படி வரும் தேர்டு அந்த எந்த பக்கம் தேர்ட் காம்ப்ளிகேஷன் என்னென்ன செயல்பாடு விளைவல் என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த பக்கம் ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ அது நார்மல் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் எடுத்துருவோம் அதனால் என்ன ஆகும்னா நார்மலி செக்ரீஷன்ஸு அங்கே பிளாக் ஆகி க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது சரி குணப்படுத்திடலாம் க்ரஸ்ட்டுக்கு கூட பேஷண்ட் சொல்லுவாங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்க அவங்க சொல்லுவாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது அந்த பக்கத்தில் அந்த சைடில் இருந்து சொல்லுவாங்க அது நேசல் வாஷ் செஞ்சு அது கம்மி பண்ணிக்கலாம் இல்லாட்டி கம்ப்ளீட்டாக அவாய்டுன்னு செஞ்சுக்கலாம் இந்த ஆப்சே ஆப்ரேஷனில் கண்ணுக்கு ஆப்ரேஷன்னால் கண்ணுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கண்ணோட மசில்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இருந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகி கண்ணுக்குள்ளே போகலாம் கண்ணு கொஞ்சம் தள்ளி வரலாம் இல்லாட்டி ரொம்ப ரேராக கண்ணோட பார்வை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிருக்கணும்னா இதோட இந்த வியாதிக்கு திரும்பி வர்ற ரிக்ரன்ஸ் ரேட்டு ரொம்ப அதிகம் செவன்ட்டி பர்சன்டேஜ் எழுபது சதவீதம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை ரூமில் கொண்டு வந்துடுவாங்க இல்லாட்டி வார்ட் உங்கள் ரூம் இல்லாட்டி வார்டில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாலு மணி நேரம் ஒன்றும் குடிக்கக்கூடாது ஒன்றும் சாப்பிடக்கூடாது உங்கள் பொசிஷன் இதை மாதிரி ப்ராப்டப் பொசிஷனாக இருக்கும் அந்த டைமில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போயிட்டு இருக்கும் உங்கள் வார்ட் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து உங்கள் ஹார்ட் ரேட்டு ப்ளட் ப்ரெஷர் ஆக்ஸிஜன் சேச்சுரேஷன் ரெஸ்பிரேட்ரி ரேட்டு அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் இருக்கா இல்லையா ப்ளீடிங் வாயில் வருதா தொண்டையில் ஏதாவது ப்ளீடிங் இருக்கான்னு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க இந்த அந்த நாளில் ஆப்ரேஷன் முடி முடிகிறனால உங்களுக்கு ஸ்லைட் ஹெட் ஏக் மாதிரி இருக்கும் ஆப்ரேஷன் செஞ்ச சைடில் கொஞ்சம் ஃபேஷியல் பெயின் இருக்கும் தண்ணி மாதிரி வரும் அது எதுக்குன்னா மூக்கில் ஒரு சைடு மட்டும் பஞ்ச் பேக்கு வச்சுருப்பாங்க அந்த பேக்கினால் மறுநாள் அந்த பேக் எடுக்கும்போது இந்த இதெல்லாம் கம்மியாகும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் முதல்ல தண்ணி குடிக்க சொல்லுவோம் த இன்னும் வரலன்னா ஏன்னா அனஸ்தீஷியா கொடுத்தோடனா தெலப்பேருக்கு வாந்தி ஜாஸ்தி வரும் அப்படி இன்னும் இல்லைன்னா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃப்ளூவிடாக சாப்பிட்லாம் மறுநாள் நார்மலாக சாப்பிட்லாம் இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் போயிட்டே இருக்கும் மறுநாள் காலையில் பேக் எடுத்துருவோம் பேக் எடுக்கிற நேரத்தில் இந்த பேக்கில் சலைன் இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லாட்டி ட்ராப்ஸ் விடுவோம் பேக் சாஃப்ட் செய்கிறதுக்கு மென்மையாக்குறதுக்கு அதுக்கப்புறம் கழட்டும் போது வழி இருக்காது கொஞ்சம் ப்ளீடிங் கட்டாயமாக இருக்கும் ப்ளீடிங் அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் ஸ்டாப் ஆகிரும் அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் போடுவோம் க்ளீன் பண்ணுவோம் அதே நாளில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் போகலாம் இல்லாட்டி மேக்ஸிமம் மறுநாள் காலையில் வீட்டுக்கு போயிடலாம் டிஸ்சார்ஜ் டைமில் ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கும் பெயின் கில்லர்ஸ் கிடைக்கும் நெய்சல் ட்ராப்ஸ் போட சொல்லுவோம் மூணு ட்ராப் மூணு நேரம் அஞ்சு நாள் அதே மாதிரி நெய்சல் வாஷ் போட சொல்லுவோம் யூஸ் பண்ண சொல்லுவோம் ஒரு நாளைக்கு மூணு தடவை என்றைக்கி பா பேக் எழுக்கிறாங்களோ கலட்டுறாங்களோ அன்னைக்கு போட வேண்டாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு இருந்து நைசல் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது டெய்லி யூஸ் பண்ணணும் நிப்பாட்டக்கூடாது டாக்டர் சொல்கிற வரைக்கும் சில டாக்டர்ஸ் நெய்சல் ஸ்ப்ரேயும் கொடுப்பாங்க அதுவும் கண்டினியூ பண்ணணும் எவ்வளோ நாள்னா அந்த உங்கள் டாக்டர் சர்ஜன் எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இதுதான் டிஸ்சார்ஜ் டைமில் அட்வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும் ஏன்னா இந்த வியாதி திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் எவ்வளோ தடவை வரதோ அந்த நெக்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் சிம்பிள் எண்டோஸ்கோபிக் மட்டும் இருக்காது ரொம்ப அக்ரஸிவாக போர்டைன்னா கழட்டணும் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஆப்ரேஷன் செய்கிற முந்தை எடுத்த வீடியோ இதில் திசை வள் வளர்ந்துருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இது இதெல்லாம் இது ரைட் சைடில் பார்க்குற கம்ப்ளீட்டாக திசை வளர்ந்துருக்கு இது ஆப்ரேஷனுக்கு முந்தி எடுத்த வீடியோ இப்போது ஆப் என்னோடய பேஷண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ காட்டுறேன் அதே பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது பாருங்கள் திசை ஒன்றுமே கிடையாது கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு மூக்குக்கு பின்னாடி கூட பார்க்கலாம் இந்த சைட்லிருந்துதான் வந்தது அது கம்ப்ளீட்டாக அதுவும் கழட்டியாச்சு இது மேக்ஸிலரி சைனஸ் அந்த சைனஸ்லேருந்து வந்தது யூஸ்வலி நெய்சல் இருந்தால் வர்றது இந்த பேஷண்ட்டுக்கு அந்த சைட்லேருந்து வந்தது கம்ப்ளீட்டாக ஆச்சு இது எத்மாய்ட் சைனஸ் அதுவும் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு ஆப்ரேஷன் முடிந்து ஒரு ஆறு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது கம்ப்ளீட்டாக நார்மல் இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு கா இந்த பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது இதுதான் மூக்குக்குள்ளே செவன்டி டிகிரி எண்டோஸ்கோப் வச்சு நான் காட்டுறேன் கம்ப்ளீட்டாக இது ஆன்டீரியர் வால் எல்லா பாகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக இருக்குது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது இப்போ இப்படி தான் இன்வெர்ட்டர் டேப்பிலோமா சர்ஜரி செஞ்ச மெயின் அந்த ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி தான் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா ரெகுலர் ஃபாலோப்பில் இருக்கணும் திருப்பி வரக்கூடாது ஒரு தடவை வந்தால் அந்த ஆப்ரேஷனோட இது ஜாஸ்தியாக இருக்கும் பெரிய பெரிய ஆப்ரேஷன் செஞ்சிட்டே இருக்கணும் அதனால் வணக்கம்